தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, ஆந்திராவில் இருக்கக்கூடிய கேவிபிஎஸ் என்கிற சாதி ஒழிப்புக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அமைப்பு, இவற்றினால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதி ஒழிப்பு களத்திற்கான தளம் ஒரு விரிவடைந்ததை முன்னிட்டு ஒரு அகில இந்திய அமைப்பு இன்றைக்கு உருவாகி அதனுடைய இரண்டாவது அகில இந்திய மாநாட்டை இந்த மதுரை மாநகரம் நடத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சாதி ஒழிப்பு சமத்துவ கலை விழா என்ற பெயரிலே அழைப்பதை பார்த்து சில நண்பர்கள் கேட்டார்கள், சாதி ஒழிப்பு என்றால் எந்தெந்த சாதியை ஒழிக்கப் போகிறீர்கள் என்று. நம்முடைய நண்பர்கள் பலருக்கும் சாதியை கண்டித்து சாதியை விமர்சித்து எவ்வளவு கடுமையாக பேசினாலும் நம்மோடு சேர்ந்து அவர்களும் சாதியத்திற்கு எதிராக கண்டித்து பேசுகிறார்கள். நாம் ஒரு வார்த்தை திட்டினால் அவர்கள் 9 வார்த்தை திட்டுகிறார்கள் சாதிக்கு எதிராக. இதெல்லாம் எவ்வளவு தூரம் போகிறது என்றால், அவருடைய சாதியை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும், அவருடைய சாதியை பற்றி ஏதாவது பேசுறோம்னா அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க மடியில கை வைக்கத்தான் வந்தியானின்னு கேட்கிறான். ஆக இப்ப தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோ அல்லது தலித் ஒடுக்குமுறை விடுதலை முன்னணியோ குறிப்பிட்ட ஏதோ ஒரு சாதியை அல்லது சில சாதிகளை ஒழித்து கட்டுவதற்காக உருவாகவில்லை. மாறாக இந்திய சமூகத்தை 2000 ஆண்டு காலமாக அரித்து தின்று கொண்டிருக்கின்ற, அண்ணனும் தம்பியுமாய் வாழ வேண்டிய மக்களை அடுக்கடுக்காக கூறு போட்டு பிரித்து வைத்திருக்கின்ற ஒட்டுமொத்த சாதியம் என்கிற இழிவை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதை நோக்கித்தான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்தியாவில் சாதி ஒழிப்பு அல்லது தீண்டாமையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து வந்தது? அந்த அளவுக்கு இங்கு சாதிய கொடுமைகள் நிகழ்கிறது என்றெல்லாம் பல நண்பர்கள் கேட்கிறார்கள். ஒவ்வொரு 18 நிமிடங்களுக்கும் ஒரு சாதி வன்கொடுமை நிகழ்வதாக நாம் சொல்லவில்லை, அரசாங்கம் சொல்கிறது. இந்த 18 நிமிடங்களுக்கு ஒரு சாதிய வன்கொடுமை யார் மீது நிகழ்த்தப்படுகிறது? ஒரு பார்ப்பனர் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாதி மேல நடத்துறாரா, அல்லது ஒரு செட்டியார் ஒரு நாயுடு மேல நடத்துறாரா, அல்லது ஒரு நாயக்கர் ஒரு முதலாளியார் மேல நடத்துறாரா? அப்படின்னா இல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சாதிகளும் அதில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உட்பிரிவுகளும் தங்களுடைய வன்மத்தை சாதி கொழுப்பை திமிரை யார் மீது காட்டுகிறார்கள் என்றால், இந்த நாட்டில் 20% இருக்கக்கூடிய தலித் மக்கள் மீது தங்களுடைய வன்மத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சாதிய வன்மம் ஒவ்வொரு 18 நிமிடங்களுக்கும் ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், சாதிய குற்றங்கள் நிகழ்த்தப்படுகிறது என்றால், அந்த குற்றத்தை நிகழ்த்தக்கூடியவர்கள் யார்? யார் இந்த குற்றத்தை நிகழ்த்துறது? ஒவ்வொரு சாதியிலும் சாதிய குற்றத்தை நிகழ்த்துவதற்கென்று ஏதாவது தனியாக ஒரு பிரிவு உருவாக்க வைக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி இல்ல, ஒவ்வொருவருமே சாதி வன்மத்தோடு இருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் தனக்கு இருக்கக்கூடிய வக்கிரங்களை தீர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன், ஆந்திர மாநிலத்தில் ஒரு சாதி கலவரம் நடக்கிறது ஆந்திராவில். அப்போது ஒரு அஞ்சல் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் பிடிபடுகிறார். அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். அவர் பிடிபட்ட உடனேயே கண்மூடித்தனமாக அடித்து தாக்குகிறார்கள். அவர் மயக்கமடைந்து விடுகிறார். மயக்கமடைந்த அந்த ஊழியரை அடுத்து அவர்கள் செய்ய வேண்டியது அவருடைய உயிரை போக்கடிப்பது மட்டும்தான். அப்போது ஒருவன் சொல்லுகிறான், நமக்காவது காலு கை நல்லா இருக்குது, நாம எப்ப வேணாலும் யார வேணாலும் கொண்டுக்கலாம். ஆனா பாவம் அந்த மஞ்சுநாதன் ஒருத்தருக்கான அவன் உடல் ஊனமுற்றவன், நம்மளை போல ஓடி ஆடி யாரையும் வெட்ட முடியாது, குத்த முடியாது. இவன் இப்ப கிடைச்சி நாம அடிச்சதுல மயங்கி கிடக்கிறான், அவன் வந்து இவனை வெட்டி கொள்ளட்டும் என்று ஒரு உடல் ஊனமுற்ற நடைமுறை இல்லாத ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வந்து, இந்தாப்பா நீ ரொம்ப நாளா சொல்றல்ல இவனை கொல்லணும், யாரையாவது ஒருத்தனை கொல்லணும்னு சொல்றல்ல, இந்த இவனை கொல்லு என்று
ஒரு மாற்றுத்திறனாளியை கூட கொலைகாரனாக மாற்றுவதற்கு சாதி பழக்கியிருக்கிறது. இன்னொரு இடத்துல ஒருத்தனை கொலை செய்கிறாங்க, எப்படி கொலை செய்கிறாங்கன்னா, ஊசி சிரிஞ்சிருக்குல்ல, அந்த சிரிஞ்சில் குத்தி குத்தி உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுத்து அந்த பக்கம் பிராந்தரி பூரா பீச்சு பீச்சு அடித்து ஒருத்தனை மயக்கமடைய வச்சு அவனுடைய உடலிலிருந்து ரத்தத்தை போதுமான அளவுக்கு வெளியேற்றி அவனை சாகடிக்கிறார்கள். ஒருவனுடைய பிறப்புறுப்பை வெட்டி அவன் வாயிலே திணித்து ஒருவனை கொன்றிருக்கிறார்கள். ஒரு பெண்ணை கூட்டாக பலவந்தமாக வன்புணர்ச்சி செய்துவிட்டு அவனுடைய பிறப்புறுப்பில் கரும்பு கட்டைகளை திணித்திருக்கிறார்கள். ஒரு காவல் நிலையத்தில் ஒரு தலித் பெண்ணை பாலியல் பங்கம் செய்துவிட்டு செருப்பு தைக்கக்கூடிய அந்த செருப்பில் அடிக்கக்கூடிய ஆணிகளை கொட்டி தங்களுடைய வக்கரத்தை காவல்துறை தீர்த்து கொண்டிருக்கிறது. அப்போ தலித் மக்களுக்கு எதிராக ஒவ்வொரு 18 நிமிடங்களுக்கும் ஒரு முறை நிகழ்த்தப்படக்கூடிய இந்த வன்கொடுமையை, மனித தன்மையற்ற இந்த காரியத்தை, எந்த ஒரு மிருகமும் தன்னுடைய சக மிருகத்துக்கு செய்ய துணியாத இந்த பழிபாவங்களை செய்யக்கூடியவர்கள் இவர் யார் அப்படின்னா, நம்மை போன்ற மனித உருவில் இருக்கக்கூடிய இயல்பான வாழ்க்கையை வாழக்கூடிய பிற சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை சாதியம் குற்றவாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. வீடு புகுந்து கொள்ளையடிப்பவர்களாக, வீடுகளை கொளுத்தக்கூடியவர்களாக, தலித் பெண்களை பாலியல் வன்புணர்ச்சி செய்யக்கூடியவர்களாக, அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பவர்களாக, அவர்கள் வாயிலே மலத்தை திணிப்பவர்களாக, மிகச்சிறந்த ஆளுமைகளாக வரவேண்டிய இளைஞர்களை சாதிய வன்கொடுமையாளர்களாக சாதியம் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஏன் இந்த வேலையை செய்கிறான் அப்படின்னா, நாம் வெறும் சாதியாக மட்டும் பிரிக்கப்படவில்லை, வாழிடத்திலிருந்து, பண்டிகையிலிருந்து, கடவுளிலிருந்து, உணவு பழக்க வழக்கத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கின்ற நாம் மனிதர்கள் என்கிற ஒரு அந்தஸ்தையும் தலித்துகளுக்கு கொடுப்பதற்கு மறுப்பதிலிருந்து தான் இந்த தீண்டாமையும் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு இந்த குற்றத்தை செய்வானா அப்படின்னு கேட்டா, ஆமா, அவன் மனுஷன் இல்ல, அதனால தான் செய்கிறான்றான். அப்ப ஒரு சாதியவாதியினுடைய மனநிலையில், கண்ணோட்டத்தில், யார் மனிதன் என்றால் அவனுடைய சாதிக்காரன் மட்டும்தான் மனிதனாக இருக்கிறான். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இது தவறு என்று சொல்லுகிறது, தவறு என்று சொல்லுகிறது. தலித் சமூகத்திலிருந்து உருவாகி வந்திருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாட்டாளர்கள், பல்வேறு சிந்தனாவாதிகள் தலித்துகளுக்காக மட்டும் ஒருபோதும் குரல் கொடுக்கவில்லை. அவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தின் விடுதலைக்காகவும் தான் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய உருவச்சிலை எங்கு பார்த்தாலும் கூண்டில் நிற்கிறது. இந்த கூண்டிலே நிற்பதற்கு காரணம், எங்கெல்லாம் அவருடைய சிலை வெட்டவெளியில் சுதந்திரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய சிலை மூலியாக்கப்பட்டுள்ளது, அவமானப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிக அதிகமாக ஒருவருக்கு சிலை இருக்கிறது என்றால் அது அம்பேத்கருடைய சிலை. இந்தியாவில் மிக அதிகமாக சேதாரப்படுத்த அவமானப்படுத்தியிருக்கிறது என்றால் அது அம்பேத்கர் சிலை. இவ்வாறு சிலைகளை சேதப்படுத்துவதன் மூலமாக தலித் மக்களுடைய நம்பிக்கைக்குரிய, போற்றுதலுக்குரிய ஒரு தலைவரின் உருவச்சிலையை சேதப்படுத்துவதன் வழியாக ஒரு சமூகத்தில் பதட்டத்தையும், அது சார்ந்த கலவரங்களையும், அது சார்ந்த வழக்குகளையும் ஒரு சட்ட பிரச்சனையாக மாற்றி அதுக்காகவே இவர்களுடைய கவனம் முழுவதையும் திசை திருப்பி ஆக்கப்பூர்வமான வேலைகளில் இருந்து தலித் இளைஞர்களுடைய கவனத்தையும் திருப்புவதோடு, இதெல்லாம் சாதி பெருமிதத்தோடு செய்ய வேண்டிய வேலை என்று ஒரு குரூப்பை ரெடி பண்ணி அதுவும் இதே மாதிரி வேற ஒரு திசையில் போயிட்டு இருக்குது. ஆனால் தலித்துகளோ, தலித் அல்லாதவர்களோ எல்லோரையுமே இன்றைக்கு கீழ்ச்சாதி என்று சொல்லக்கூடிய, தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு நமக்கு வந்து வாய்த்திருக்கிறது. இந்த ஆட்சி இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஆந்திர மாநிலத்தில் பார்ப்பன புரோகிதர்களுக்கு திருமணம் செய்வதற்கு பெண்கள் தயாராக இல்லை என்கிற காரணத்தினால், பார்ப்பன புரோகிதர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு அரசாங்கமே 3 லட்சம் ரூபாய் டவுரி கொடுக்குது. சீதனம்
இந்த பையன் பாவன் வந்து கோயிலில் மணி ஆட்டுறான்னு அவனை கேவலமாக நினைக்காத, அவனுக்கு நீ வாழ்க்கை கொடு, உனக்கு நான் 3 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு அரசாங்கம் பெண்களுக்கு 3 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்து ஒருத்தனுக்கு கூட்டி கொடுக்குது. இது வேற எந்த சாதிக்காவது இந்த ஏற்பாட்டை செய்யுமா? அது குஜராத் மாநிலத்தில் 2055 இடங்கள் மெடிக்கலுக்கான ஓபன் கோட்டாவில் இருக்கு. 2055 சீட்டில் 297 பேர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்பைச் சேர்ந்தவர்கள் ஓபன் கோட்டாவுக்கான மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த 297 பேரில் வெறும் 8 பேருக்கு மட்டும் ஓபன் கோட்டாவில் சீட்டை கொடுத்துட்டு மீதி 287 பேர் 297 8 பேர் போக மீதி 289 பேரை பிசி கோட்டாவிலும் எஸ்சிஎஸ்டி கோட்டாவிலையும் போட்டு நிரப்பிட்டு 2047 சீட்டை ஓப்பன் கோட்டாவிற்கு சீட்டு முழுவதையும் பார்ப்பனர்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கு. ஏற்கனவே தோழர் ரஞ்சித் சொன்னார், இந்த இடஒதுக்கீடை பற்றி பேசினாவே எல்லா இடங்கள்லையும் எஸ்சிஎஸ்டியை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு என்னப்பா, நீங்கள்லாம் கோட்டாவுக்கு பிறந்தவங்க, நீங்கள்லாம் கவர்மெண்ட் மாப்பிள்ளைங்க, நீங்கள்லாம் பிள்ளையை பெற்று விட்டீங்கன்னா போதும், மீது எல்லாமே கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். இதெல்லாம் யாரை சொல்கிறது? இதெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இந்த இடஒதுக்கீடு என்பது அதிகபட்ச எண்ணிக்கையில் சதவீதத்தில் இருக்கக்கூடியது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு. இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் என்கிற குரல் பார்ப்பனர்களிடம் மட்டும் வரவில்லை, பார்ப்பனர் அல்லாத இடைநிலை சாதிகள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களும் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுறாங்க. எதனால பேசுறாங்கன்னா, எஸ்சிக்கு இருக்கிற இடஒதுக்கீடை ரத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுறான். இடஒதுக்கீடை ரத்து பண்ணுன்னு பேசக்கூடிய அந்த வார்த்தை அவனே சொந்த காசுல தனக்கு வச்சுக்கிற சூனியன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த இடஒதுக்கீடு என்பது இருக்கிற காரணத்தினால்தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி இங்கு ஆட்சிக்கு வந்த காலத்தில் ஒரு உத்தரவு போடுறாங்க, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய கம்யூனல் ஜீவோ ஒன்று போடுகிறார்கள். அந்த கம்யூனல் ஜீவோ போடுவதற்கு முன்பாக என்ன நிலைமை? அயோத்திதாசர் கேட்கிறாரு, எங்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம் வேண்டும், பள்ளிக்கூடத்திற்கு உபாத்தியாயர்கள் வேண்டும், படிப்பதற்கு எங்களுக்கு உபகார சம்பளம் ஸ்காலர்ஷிப் உபகார சம்பளம் வேணும், கல்வி கட்டணத்தில் சலுகை வேண்டும் என்று வரிசையாக கேட்கிறார். இதெல்லாம் வந்து நீதி கட்சி வரதுக்கு முன்னாடி அவர் கேட்கறது. தரிசாக இருக்கக்கூடிய ஆனால் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நிலங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் கேட்கிறார். இப்படி பலரும் கேள்வி எழுப்பிய சூழலில் தான் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தபோது கம்யூனல் ஜீவோ என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு வெளியானது. அந்த உத்தரவு 12 வேகன்சி ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த 12 வேகன்சி முழுவதும் அந்த காலத்தில் ஹார்லிக்ஸ்க்கு ஒரு விளம்பரம் வரும், நான் அப்படியே சாப்பிடுவேன்னு சொல்லி அப்படியே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் பார்ப்பனர்கள். 12 வேகன்சி வருதுன்னா 12 வேகன்சியும் பார்ப்பனர்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு அரசாங்க அலுவலகமும் கிட்டத்தட்ட அகரகாரத்தை போல இருந்து கொண்டிருந்தது. இவ்வாறு இருந்த நிலைமையை அந்த கம்யூனல் ஜீவோ மாற்றி அமைக்குது. அந்த கம்யூனல் ஜீவோ வந்த உடனே 12க்கு 12 பார்ப்பனர்களுக்கு என்று போய் கொண்டிருந்ததை தடுத்து 12 மட்டுமே பார்ப்பனர்களுக்கு என்று மாற்றியது. அந்த ஜீவோ பிறகு 14 பாயிண்டாக மாறுது. அது அடுத்தடுத்த காலங்களில் வந்த ஆட்சியாளர்கள், சமூக இயக்கங்கள், சமூக நீதிக்கான நடந்த போராட்டங்கள், இதனுடைய வளர்ச்சியில்தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடி மக்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் அரசு ஊழியர்களாக, ஆசிரியர்களாக, மாத சம்பளக்காரர்களாக படித்து வேலை பெற்று வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். இது இந்த இடஒதுக்கீடு என்பது இல்லைன்னா நான் இங்கே இல்லைன்னு ரஞ்சித் சொன்னார். இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம தான் தெரிஞ்சுக்கல, ஆட்சியாளர்களுக்கு தெரிந்திருக்கிறது, ஆளும் வர்க்கத்துக்கு தெரிந்திருக்கிறது, ஆதிக்க சாதியினருக்கு தெரிந்திருக்கிறது. அதனால தான் இந்த இடஒதுக்கீடை ஒழித்து கட்டுவதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறார்கள்.
எப்ப இருந்து இந்த இடஒதுக்கீடு ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க? இன்னைக்கு நேத்து இல்ல, 1920களில் கர்நாடகாவில் வெஸ்லி மில்லர்னு ஒருத்தர் அவர் தலைமையில் போடுறாங்க. என்னன்னா, இந்த தீண்டத்தகாதவர்கள் யாருன்னு தெரியுது, பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருன்னு தெரியல. இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வெஸ்லி மில்லர்னு ஒருத்தர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது அந்த கமிட்டியில் ரெண்டு பேர் பார்ப்பனர்கள் இருக்காங்க. அந்த ரெண்டு பேரும் அந்த கமிட்டியினுடைய அறிக்கைக்கு டிசன் நோட்டு கொடுக்குறாங்க. டிசன் நோட்டு என்ன கொடுக்குறான்னா, நீங்கள் எடுத்தெடுப்பில் இவங்களுக்கு வேலை கொடுக்காதீங்க, வேலையில் இடஒதுக்கீடு கொடுக்காம இவங்களை படிக்க வைங்கன்னு சொல்கிறான். படிக்க வை, அவன் படித்து வேலைக்கு அப்போ வரட்டும், அப்போ வந்து வேணால் நீங்கள் வேலை கொடு, எடுத்தெடுப்பில் இடஒதுக்கீடு கொடுக்காதன்னு சொல்லி 1920களில் வெஸ்லி மில்லர்னுடைய அந்த கமிட்டியில் நான் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை என்று இரண்டு பார்ப்பனர்கள் டிசன் நோட் கொடுத்தாங்க. இந்த வேலை இன்னைக்கு வரைக்கும் தொடருது. 100 வருஷம் கழித்தும் இதே மாதிரியாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு டிசன்ட் வாய்ஸ் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மண்டல் கமிஷன் அமைச்சாங்க. அதுக்கும் முன்னாடி இங்கே நிறைய எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்கன்ற ஒரு யூகத்தில் நான் பேசுகிறேன். பிற்படுத்தப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் அதை கண்டறியறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆகவே காக்கா கலேல்கர் கமிஷன் ஒரு கமிஷனை நேரு காலத்தில் போட்டாங்க. அந்த கமிஷன் இந்தியா முழுவதும் சர்வே பண்ணி பிற்படுத்தப்பட்டவர்களை அடையாளம் கண்டது. ஆனால் நேரு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அதற்கு பிறகு இடதுசாரிகளின் ஆதரவோடு அமைந்த ஜனதாதள அரசாங்கத்தினுடைய ஆட்சியில், அன்னைக்கு எமர்ஜென்சிக்கு பின்னாடி அமைந்த ஆட்சியில் மண்டல் கமிஷன் அமைச்சாங்க. மண்டல் கமிஷன் 3943 சாதிகளை பிற்படுத்தப்பட்ட சாதிகள்னு சொன்னிச்சு. பிசினா ஏதோ பிசினா அப்படியே எல்லாரும் ஒன்றுன்னு நினச்சிக்காதீங்க. பிசினா ஒன்றும் கிடையாது, 3943 சாதி. அது அல்லாமல் அவர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு 940 சாதி என்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருக்கலாம். எதுக்கு? நாங்களும் பிற்படுத்தப்பட்ட சாதின்னு. இவன் பூரா யாருன்னா, ஊருக்குள்ளே நாங்களாம் பெரிய சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். படிப்பிலும் வேலையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சாதி, ஊருக்குள்ளே வந்தால் முண்டா தட்டுறது. இந்த இரட்டை மனநிலை தான் இடஒதுக்கீடு ஒழிச்சுக்கிட்டதுக்கு ஆளுவருக்கு மிக பொருத்தமாக தோதா இருக்குது. மண்டல் கமிஷன் அறிக்கை வந்துச்சு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை 52% என்று அவர்கள் கணித்தார்கள். 52% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் 52% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்ட ஒரு நலக்கமிஷனான அந்த மண்டல் கமிஷன் சொன்னது. ஆனால் உச்சநீதிமன்றம் 27% மேலே கொடுக்கக்கூடாதுன்னு அது ஏற்கனவே கொடுத்த ஒரு தீர்ப்பினுடைய அடிப்படையில் கட்டுப்படுத்தப்பட்டது. தாழ்த்தப்பட்ட மக்களின் குடிசைகளை எரிப்பதற்கு, தலித் மக்களுடைய பெண்களை மானபங்கம் செய்வதற்கு, பள்ளிக்கு செல்லக்கூடிய தலித் மாணவர்களை வழிமறித்து புத்தகங்களை பிடுங்கி எரிப்பதற்கு பயன்படக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களின் ஆற்றலும் உழைப்பும் வீரமும் இந்த இடஒதுக்கீட்டில் 52% இருக்க வேண்டிய இடஒதுக்கீடு வெறும் 27 என்று பிச்சை போட்டிருக்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக, அதை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசுக்கு எதிராக தங்களுடைய ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று தீண்டாமொழிப்பு விரும்புகிறது. இன்னைக்கு திட்ட கமிஷனுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டிருக்கூடிய நிதி ஆயோக், அந்த நிதி ஆயோக் அமைப்பினுடைய தலைவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? தனியார் துறையில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது. என்னவோ ஏற்கனவே அரசு துறையில் கொடுத்து கிழிச்சு முடித்த மாதிரியும் தனியார் துறையில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்கிறார். தனியார் துறையில் ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் திறமை அடிபட்டு போயிடும் அப்படின்றான், தகுதி இல்லாமல் போயிடும்ன்றான். இப்போ அப்படி சொல்லி தான் ஒன்று நீட்டுன்னு ஒன்று வந்துச்சு, இந்த நீட்டு வந்த உடனே இன்னைக்கு நிலவரம் சொல்கிறேன். சென்னையில் தோழர் ரஞ்சித்து நானும் எல்லாம் சேர்ந்து இந்த நீட்டுன்ற ஒரு விஷயம் அப்படியே வந்து நமுத்து போயிருச்சு, இது ஏதாவது வந்து மறுபடியும் அதை பற்றி ஒரு விவாதத்தை கிளப்ப முடியுமா அப்படின்றதுக்காக ஒரு கருத்தரங்கு நடத்தலான்னு சென்னையில் ஒரு விவாத அரங்கத்துக்கு ஏற்பாடு செய்கிறதுக்காக பல்வேறு மண்டபங்களை சேரணும்.
நீட்டு எதிர்ப்புன்னு சொன்னாவே ஒரு அரங்கமும் கிடைக்காது. பார்க்கலான்னு சொல்லி சரி நாங்கள் நீட்டை ஆதரிச்சு ஒரு கூட்டம் நடத்துகிறோம் மண்டபம் கொடுன்னு கேட்டால் நீட்டுன்ற பேரில் எதுவுமே கிடையாது சார் அப்படின்ட்டான். எதுவுமே கிடையாது. ஒரு பிரிவென்டிவ் அரசு போகிறது போலீஸ்காரன் வந்து யார் பாங்க வலது கமிஷன் இடது கமிஷன் எல்லாம் வண்டியில் ஏறுனிருக்கான். ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போய் நான் ஆன்டி கமிஷனா டே எல்லா கமிஷனாக ஏறணும் ஏறுறானு ஏற்றினா அவங்க. இப்போ அந்த மாதிரி நீட்டு எதிர்ப்பு கூட்டத்துக்கு மட்டும் இல்லை ஆதரவு கூட்டத்துக்கு கூட இப்போ சென்னையில் கூட்டம் நடத்த முடியாது. ஆதரவு கூட்டத்தை கூட நடத்த முடியாது அந்த அளவிற்கு நீட்டுக்கு எதிரான குரல் என்பது மிக கடுமையாக ஒடுக்கப்பட்டிருக்கு. எதனால் ஒடுக்கப்பட்டிருக்கு? அனிதான ஒரு பொண்ணு செத்து போயிட்டான். அனிதா செத்தா என்ன? கோச்சிங் கிளாஸுக்கு போ, அவளை மாதிரி சாகாமல் மார்க் எடுத்து பரிசு எழுதி டாக்டர் ஆகு. இதுதான் நம்ம பேரண்ட்டோடைய அது. ஆந்திராவில் நேற்று செய்தி இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு. 60 நாளையில் 50 குழந்தைங்க தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. யாரு? நீட்டு கோச்சிங் கிளாஸுக்கு சேர்க்கப்பட்ட குழந்தைகள். 60 நாளையில் 50 குழந்தைங்க செத்துருக்காங்க. எதனால் சாகுறாங்க அப்படின்னா, இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் பழங்குடி மக்களும் படித்து இந்த இடஒதுக்கீடு என்கிற ஒரு கோட்டாவை வைத்துக்கொண்டு இடங்களை கைப்பற்றி அவர்கள் மருத்துவர்களாக வெவ்வேறு விதமான தொழிற்கல்வியிலே அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய இடத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறார்கள். நேரடியாக இடஒதுக்கீடை ஒழித்து கட்ட முடியாது. ஆகவே இந்த இடஒதுக்கீட்டுக்குள் வரக்கூடியவர்களை வராமல் தடுப்பதற்கு புதிய உத்திகளை கையாளுகிறார்கள். அந்த புதிய உத்திகளில் ஒன்றுதான் நீட் என்கிற தேர்வு. இந்த நீட் தேர்வு ஒரு அனிதாதான் இங்கே செத்து போனான்னு நம்ம நினச்சோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தான், இந்தியாவே அமைதியாக இருக்குது ஏன்டா தமிழ்நாட்டில் மட்டும் போராடுறீங்கன்னா. இங்கே போராடுவதற்கான அமைப்புகள் இருக்கிறது, போராடி கொண்டிருக்கின்றன. ஆந்திராவில் போராடுறதுக்கு ஒரு அமைப்பு கூட இல்லை. 50 பேர் செத்துருக்காங்க. நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள் அந்த குழந்தைகளின் சாவுக்கு நீதி கேட்கும். அதெல்லாம் ரைட்டு. அனிதா சாவுக்கு நீதி கேட்டு நம்ம முடிச்சிட்டோமா? அனிதா செத்த உடனே எல்லாரும் லபலபலபலபலன்னு எல்லாம் பேசணும். அப்புறம் எல்லாரும் நம்ம அவங்க பிள்ளைய கோச்சிங் கிளாஸை சேர்த்துட்டு பேசாமல் இருக்கணும். பலரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நீட் என்பது மருத்துவம் படிக்க விரும்புகிற ஒரு 3000 குழந்தைகளுடைய பிரச்சனை என்று நினைக்கிறார்கள். அது வெறும் 3000 குழந்தைகளுடைய பிரச்சனை அல்ல. இந்த நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பொது சுகாதாரம் என்பது முழுவதும் ஒழித்து கட்டுப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, சமூக நீதி என்கிற பெயரால் நாம் அடைந்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடிகளும் பிற்படுத்தப்பட்டவர்களும் மருத்துவர்களாக மாறுவதற்குண்டான சாத்தியங்கள் அனைத்தையும் அது ஒழித்து கட்டியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு திடாம ஒழிப்பு முன்னணியினுடைய ஏற்பாட்டில் ஒரு அகில இந்திய மாநாடு நடக்கிற போது, நீட் என்கிற நவீன கல்வி தீண்டாமை உட்பட அனைத்தையும் விவாதிப்பதற்கான ஒரு அரங்காக இந்த மாநாடு நடக்கவிருக்கிறது. ஆகவே தீண்டாம ஒழிப்பு முன்னணி அல்லது தலித் ஒடுக்குமுறை ஒழிப்பு முன்னணி என்பது குறிப்பிட்ட சாதிகளுக்கு எதிரான ஒரு முன்னணி அல்ல. சாதியம் என்கிற ஒட்டுமொத்த சனியனையும் ஒழித்து கட்டுவதற்கான ஒரு முன்னணி. இதனுடைய மாநாடு அதற்கான திட்டங்களைத்தான், அடுத்த 3 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை தான் விவாதித்து முடிவெடுக்க இருக்கிறது. இந்த மாநாட்டை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த கலையரவிலே பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் சமூக நீதி கோட்பாட்டை, இடஒதுக்கீட்டின் வரலாற்றை தயவு செய்து உயர்த்தி பிடியுங்கள். அதுதான் இன்னும் சில 100 ஆண்டுகளுக்கு நம்முடைய குழந்தைகள் படிப்பதற்கும் அரசு ஊழியர்களுக்கு செல்வதற்கும் ஒரே பாதை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே.